ஹாய் எவ்ரிவன், இந்த வீடியோவில் நம்மளை பற்றின சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை பற்றி பார்க்கலாம். நம்ம புதுசாக ஒரு பெண் வாங்கினா அதை எழுதுதான் செக் பண்ணுவோம் இல்லையா? இந்த உலகத்தில் 97% ஆஃப் பீப்புள் புதுசாக பெண் வாங்குறப்போ அதை எழுதுதான் செக் பண்ணுறதுக்கு தன்னுடைய பேரை தான் ஃபஸ்ட்டு எழுதி பார்ப்பாங்களாம். நீங்களும் அப்படி தானே? டே டு டே லைஃப்பில் ஒர்க் ப்ரெஷரால் நிறைய ஸ்ட்ரெஸ் ஆகிறோம். இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு ட்ரிக் இருக்குது. அது என்னென்னா, ஆரஞ்சு. இந்த ஆரஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸு குறையுதுன்னு ரிசர்ச் சொல்லுது. ஸோ நீங்கள் எப்பெல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆகிறீங்களோ அப்போல்லாம் குடுகுடுன்னு ஓடி போய் 1 கிலோ ஆரஞ்சு வாங்கிட்டு வந்து உட்காந்தத்துலேயே சாப்பிட்டு முடிச்சிங்கன்னா உங்களுடைய ஸ்ட்ரெஸ் எல்லாம் பறந்து போயிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த உலகத்தில் 6% ஆஃப் டாக்டர்ஸ் தான் அவங்களுடைய ப்ரொஃபஷனை விரும்பி செய்கிறாங்களாம். இப்போ மற்றவங்கள்லாம், நம்ம எல்லாருக்குமே சாங்ஸ் கேட்குறதுனா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? நம்மளோட 12 வயசுலேருந்து 22 வயசு வரைக்கும் கேட்குற சாங்ஸ் தான் நம்ம லைஃப் ஃபுல்லாக மெமரியில் இருக்குமாம்மா. ஒருத்தங்க நம்மகிட்ட உண்மை பேசுகிறாங்களா இல்லை பொய் பேசுகிறாங்களா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு ஒரு வழி இருக்குது. ஒருத்தங்க உங்ககிட்ட பேசுகிறப்போ கண்ணை சிமிட்டுக்கிட்டே பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க உங்ககிட்ட பொய் பேசுகிறாங்கன்னு அர்த்தமாக. நம்மக்கிட்ட நிறைய குட் ஹேபிட்டும் பேட் ஹேபிட்டும் இருக்கும். இந்த பேட் ஹேபிட்டை எப்படியாவது நம்மகிட்டருந்து அவாய்ட் பண்ணணும்னு நிறைய ட்ரை பண்ணுவோம், ஆனால் நம்மளால் முடியாது. இப்போ நான் சொல்கிற விஷயத்தை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஹேபிட்டை உங்களால் அவாய்ட் பண்ண முடியும். ஒரு விஷயத்தை 28 நாளைக்கு கண்டினியூவாக பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா அந்த விஷயம் உங்கள்கிட்டருந்து காணாமல் போயிடுமா? ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஆண் ஏதோ ஒரு விஷயத்தை சாதிக்கிறான் அப்படின்னா அதை ஷேர் பண்ணிக்க கூட ஒரு பெண் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினைப்பானா? அதுவே ஒரு பெண் ஏதோ ஒரு விஷயத்தை சாதிக்கிறாங்கன்னா இனிமேல் யாருமே எனக்கு வேணாம் அப்படின்னு தான் நினைப்பாங்களாம். என்ன உலகமடாது! நம்ம நார்மலாக இருக்கமா இல்லை கோபமாக இருக்கமா அப்படிங்கிறத மனுஷங்களை காட்டிலும் அனிமல்ஸ் ஈஸியாக கெஸ் பண்ணிவிடுமா? வெரி டேஞ்சரஸ் ஃபெலோஸ். உங்ககிட்ட யாராவது ஒருத்தங்க நீங்கள் பொய் பேசுவீங்களா அப்படின்னு கேட்டால் உடனே நம்ம என்ன சொல்லுவோம்? சாச்சா, நான் பொய்யெல்லாம் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். சராசரியாக ஒரு மனுஷன் ஒரு நாளையில் குறைஞ்சது 4 பொய் பேசுவானா? அதில் பெரிய பொய் எது தெரியுமா? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். மற்றவங்க ஹேண்ட் ரைட்டிங்கை கம்பேர் பண்ணும்பொழுது நம்ம ஹேண்ட் ரைட்டிங்கை இவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய ஆளாக நீங்கள், உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். இந்த உலகத்தில் ரொம்ப பிரில்லியண்ட்டாக இருக்கக்கூடிய ஆட்களுடைய ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப மோசமாக தான் இருக்குமாம்மா. உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் எப்படி? இப்போ நான் சொல்கிற விஷயம் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கான்னு சொல்லுங்கள். நம்ம மொபைலில் சைலண்டில் போட்டிருப்போம், கால் எதுவுமே வந்திருக்காது, ஆனால் வைப்ரேட் ஆகிற மாதிரியும் ஒரு ஃபீல் இருக்கும். தொட்டு பார்ப்போம் இல்லை அடிக்கடி எடுத்து செக் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களா? இது ஃபேண்டம் வைப்ரேஷன் சிண்ட்ரோம் அப்படிங்கிற ஒரு டிசீஸ் ஆமாம். இந்த நோயால் இப்போ எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்கும், நான் உட்பட. நீங்களும் இந்த உலகத்தில் 10% ஆஃப் பீப்புள் அவங்களுடைய வேலை செய்கிறதுக்கு அவங்களுடைய லெஃப்ட் ஹேண்டை தான் யூஸ் பண்ணுவாங்களாம். ஆர் யூ லெஃப்ட் ஹேண்டர்? சில பேர் சந்தோஷமாக இருக்கும்போது கூட அழுவாங்க இல்லையா, நம்ம கூட ஆனந்த கண்ணின்னு சொல்லுவோமே, அந்த மாதிரி அலறப்போ நம்மளுடைய ரைட் கண்ணிலேருந்து தான் ஃபஸ்ட்டு தண்ணி வருமாம்மா. அதே போல் நம்ம ரொம்ப கஷ்டத்தில் அலறப்போ நம்மளுடைய லெஃப்ட் கண்ணிலேருந்து தான் ஃபஸ்ட்டு தண்ணி வருமாம்மா. நோட் பண்ணி பாருங்கள். இந்த உலகத்தில் 99% ஆஃப் பீப்புள் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்னு சொல்கிறப்போ பயப்படுவாங்களாம். நீங்கள் எப்படி? உங்களுடைய ஃபியூச்சருக்குள்ளே தயவு செஞ்சு நீங்கள் யார் கூடயுமே ஷேர் பண்ணாதீங்க. அப்படி ஷேர் பண்ணால் என்னாகும் அப்படின்னா அந்த விஷயத்தை நம்மளுடைய மூளை கேட்டு கேட்டு அதுவே சாட்டிஸ்ஃபை ஆகிக்கும். அதுக்கப்புறமா அந்த விஷயத்தை செய்யணும்னே நமக்கு என்ன வராது. ஸோ டோன்ட் ஷேர் யுவர் கேர்ள். நம்ம தூங்குறப்போ எல்லாத்துக்குமே ட்ரீம் வரும் இல்லையா? அந்த ட்ரீமில் நம்ம ஓடுற மாதிரியான ட்ரீம் வந்துச்சுன்னா நம்மளுடைய ரியல் லைஃப்பில் நம்ம ஏதோ ஒரு பெரிய ஸ்ட்ரகிளில் இருக்கேன்னு அர்த்தமா? அப்படியா? நம்ம ட்ரீமில் வர எல்லா பர்சன்ஸினுடைய ஃபேஸுமே நம்ம ரியல் லைஃப்பில் பார்த்த ஃபேஸஸாக தான் இருக்குமாம்மா. ஏன்னா ட்ரீமுக்கு புதுசாக ஒரு ஃபேஸை உருவாக்க தெரியாதான். நீங்கள் தூங்குறப்போ உங்களுடைய ப்ராப்ளத்தை பற்றி யோசிச்சிட்டே தூங்குறீங்கன்னா ஹோல் நைட் ஃபுல்லாக உங்களுடைய பிரெயின் ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்குமாம்மா. அடுத்த நாள் நீங்கள் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்களாம்மா. அதனால் தூங்குறப்போ தயவு செஞ்சு எதை பற்றி யோசிக்காமல் நிம்மதியாக தூங்குங்க. ஓகே, ஒரு ட்ரீமு எப்படி ஸ்டார்ட் ஆச்சு எப்படி முடிஞ்சதுன்னு இந்த உலகத்தில் யாராலையுமே சொல்ல முடியாதான். உங்களால் சொல்ல முடியுமா? இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட இன்னொரு நாள் உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய்.